Hello students, I am Vinod Kumar from VCC Maths Academy. I'm in Intention Mathematics Algebra under chapter le. X is 3.14 ode second problem la first sum second sum paaka porom. Enna koduthirukanga the roots of the equation sotu or quadratic equation koduthirukanga. And the roots vandu alpha and beta or alpha and beta la and the equation irukra mariyum find the value of without solving the equation appdi koduthirukittu ki idoda value kandupidikka solranga. So இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்டு பீட்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 இப்படின்ற கொஷினை எழுதிக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏவோட வேல்யூ 2 ஆகும், பியோட வேல்யூ மைனஸ் 7 ஆகும், சியோட வேல்யூ 5 ஆகும் எடுத்துக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் நான் ஏற்கனவே பிஃபோர் வீடியோவில் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை ஏன்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போனா வரும் 7/2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா இன்டு பீட்டா அது வந்து சி பை ஏ. சி பை ஏனா சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ஃபா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணால் பீட்டா, இதை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருந்தா இங்கே 7/2 கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இங்கே வேல்யூ அப்ளை பண்ணும், 7/2 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே 5/2 கிடச்சிருக்கு. இப்போ பை 5/2 இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 7/5 கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ பிஃபோர் வீடியோவில் பார்த்துருப்போம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/2 நமக்கு தெரியும். ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 5/2 டிவைடட் பை என்ன இருக்கும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/2. ஸோ எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணியாச்சு. இதை 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. இதே போல் வந்து இதுக்கு ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்ல. கேன்சல் பண்ணாமல் எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் 2 × 10/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 5/2 நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மேலே கொண்டு வந்துடுறேன். மேலே கொண்டு வந்தால் என்ன மாறுறோம், 2/5 மாறும். ஸோ இதன் பிறகு என்ன பண்ணலான்னு கேட்டால், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி போடலாம். இல்லைனா இங்கேயும் 4 ஆகணும்னா, மேலே எடுக்கிற இதையும் 2 ஆலையும் இதையும் 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 4 மாறிடும். அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். 49/4 இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20, இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 × 2/5. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டராக போட்டுக்கலாம். 4 49 × 20 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 29 இருக்கும் × 2/5. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், 1 2 × 2 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 29, 2 5 10 அப்படின்னு கிடைக்கும்.